உடனே உங்களுக்கு நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்கா கம்ப்ளீட் நாங்கள் ஹோஸ்ட் ஷீகல்கோட எபிசோட் 3 அண்ட் இது வரைக்கும் நம்ம இந்த மார்வல் மேலே என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் வச்சிருந்தோம் அது எல்லாத்தையுமே இந்த ஒரு எபிசோட பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சிட்டாங்க. நிறைய விஷயங்கள் மார்வல் அவங்களே செல்ஃப் ட்ரோல் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் ஃபைனல் போஸ்ட் கிடைச்சினை பற்றி நான் சொல்லணுமா பார்த்தவங்களுக்கு உங்களுக்கே தெரியும். ஸோ ஏன் நீங்கள் இந்த எபிசோட பற்றி என்ன நினைக்கிறீங்களோ தாச்சு உங்களுடைய வீசா மறக்க வைக்கலாம் பாருங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ ஆரம்பிச்சிடலாம். போன எபிசோட அபாமினேஷன் வெர்சஸ் வாங்குற அந்த ஃபைட் வீடியோ வந்து லீக் ஆகி இப்போதைக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஷீஹல்க் ரெப்ரசென்ட் பண்ணுற அபாமினேஷன் பிரிசனை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த ஷீஹல்க் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு அந்த அபாமினேஷன் பிரிசன் முன்னாடி எல்லா டிவி ரிப்போர்ட்டர்ஸுமே வந்து நிற்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே எப்படியோ நம்ம ஷீஹல்க் பார்த்தீங்கன்னா கடந்து உள்ள ஓடிடுறாங்க. அப்புறம் கேள்வி கேட்பாங்க நீங்கள் அவெஞ்சர்ஸ்லேருந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டீங்களான்னு. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக காமிக்லேயுமே ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஐ மீன் பப்ளிக்காக ரிஜெக்ட் ஆகியிருக்க மாட்டாங்க பட் அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை நடந்து அது மூலிமா அவெஞ்சர்ஸ்லேருந்து நம்ம ஷீஹல்க் ரிஜெக்ட் ஆகியிருப்பாங்க. அதான் இந்த இடத்துல லைட்டாக ரெஃபர் பண்ணுறாங்க போல. ஸோ இந்த இடத்துல நம்ம அபாமினேஷன் கிட்ட நீ எதுக்குற வெளில போய் சண்டை போட்டேன்னு சொல்லி ஜெனிஃபர் கேட்க நாயகமாக வெளில போய் சண்டை போட்டேன் இந்த பக்கம் வாங்குதான் நான் கூட்டு போய் ஏதோ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டானா. ஸோ நான் அதுக்கப்புறம் ஆசைப்பட்டு தான் உள்ள வந்து உட்காந்துருக்கேன் இதை நீ வாங்கிட்டே கேட்டுப்பாருன்னு சொல்ல நிக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாங்க பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வாங்கோட அந்த சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது அதில் இப்போ கரண்ட்டாக என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். ஸோ சாசர சுப்ரீமா இப்போ ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி காமதாஜில் ஆப்வியஸ்லி லைப்ரரியனாக எழுதிருப்பாரு. அது 11 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 9 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டார்கெட் சேல்ஸ் அசோசியேட்டிவாக இருந்திருக்காரு. டார்கெட்டுங்கிறது நம்ம ஊரில் எப்படி சரவணா சூப்பர் ஸ்டோர்ஸ் இருக்கோ அதே மாதிரி அவங்க ஊரில் இருக்க ஒரு மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே அவர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வேலையில் இன்வால்வ் ஆகியிருந்திருக்காரு. எதுக்குப்பா எதுக்கு அடிமட்டத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க வந்து மேலே ஏறி பற்றிக்கு சாசர சுப்ரீமாவே மாறி இருக்காரு. அண்ட் இப்போ வரைக்குமே நம்ம டாக்டர் ஸ்டேன்ஸ் சாசர சுப்ரீமா இல்லை அதையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் வாங்கக்க ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்கேன் அதில் நான் கையில் புக் வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை அமைச்சிருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆப்வியஸ்லி வாங்கிறது பார்த்தீங்கன்னா லைப்ரரியனாக இருந்தவர் கண்டிப்பாக ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான புக் இருக்குன்னு சொல்லி பார்த்து வருவாங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. அந்த கிரெடிட்டில் ஓடும்போது லைட்டாக அவங்க என்ன ஃபோட்டோ அமைச்சிருப்பாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல டீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது நல்லா கண்டினியூட்டியாக இருந்துச்சு. இது பேசிட்டு போது ஆப்போசிட்டில் நம்ம ஷீஹல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பிரேக் பண்ணி நம்மகிட்ட அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ போன வாரம் வந்து எமில் பிளான்ஸ்க்கு வந்தார் அதுக்கு முன்னாடி ப்ரூஸ் பண்ணார் இப்போ வாங்க வராரு. ஸோ ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஒரு கேமியோ எதிர்பார்க்காதீங்க இது யாரோட ஷோ அண்ட் மந்த்ஸில் வச்சுக்கோங்கன்னு சொல்லி வாரத்துக்கு ஒரு கேமியோ வரப்போதுங்கிற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாங்கோட அந்த சோஷியல் மீடியா ப்ரொஃபைலில் ஒரே ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் தான் இருப்பாங்க ப்ரூஸ் பேனர். ஐ மீன் ஏகப்பட்ட கனெக்ஷன் இருந்தாலும் ப்ரூஸ் பேனர் மட்டும் தான் ஆப்வியஸ்லி ஃப்ரெண்டாக இருப்பாங்க. பிகாஸ் ஜெனிஃபர் வால்டன்ஸ்க்கு மற்ற அவெஞ்சர்ஸாக தெரியாது மற்ற அவெஞ்சர்ஸ் கூட ஃப்ரெண்டாகவும் இருக்க முடியாது. அண்ட் நிக்கிக்குமே அந்த மாதிரி தான் இருக்கணும் ஐ ஹோப். ஸோ அதனால் ஒன்லி இவங்க ரெண்டு பேருக்குமே மியூச்சுவலாக ப்ரூஸ் பேனர் மட்டும் தான் இருக்காங்க. அண்ட் இன்ஃபினிட் வரப்போ கண்டிப்பாக வாங்க அண்ட் ப்ரூஸ் பேனர் பார்த்து மீட் பண்ணியிருக்கலாம். கள்ளப் சீரியனோட கையை வெட்டும் போதெல்லாம் அவர் பக்கத்தில் தான் இருந்திருப்பாரு. மேபி அதை பற்றின ஏதாவது லிங்காக இருக்கும் தான் நினைக்கிறேன். அதை தொடர்ந்து எல்லா நியூஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீஹல்க் வந்து அபாமினேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல கீழே நீங்கள் பாருங்கள் டைட்டானியா ஃபஸ்ட் எபிசோடில் அரெஸ்ட் ஆகியிருப்பாங்களே ஸோ அதோடைய கண்டினியூஷனாக இந்த இடத்துல என் லாயர்ஸ் இது எல்லாத்தையுமே பக்காவாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கேன். ஸோ ஸ்டில் டைட்டானியா வந்து ஜெயிலில் தான் இருக்காங்கிற விஷயத்தை இது வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயுமே ஏகப்பட்டவே இருந்த மாதிரி நம்ம ஷீஹல்க் யார் அவளுடைய உண்மையான பவர்ஸ் என்ன இது எல்லாமே பொய்யான்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மள மாதிரியே போட்டிருக்காங்க. ஆனால் என்ன அந்த யூடியூப் கிடையாது யூ ஸ்க்ரீனு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நானும் அந்த யூ ஸ்க்ரீனில் எங்கேயாச்சும் இந்த பக்கம் நம்ம மிஸ் மாரோட வீடியோஸ் இருக்கமா சொல்லி செக் பண்ணி பார்த்தேன் கண்டுபிடிக்க முடியல. உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சா மறக்கமைக்கல காமிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு எம்சியோ எம்சியூவாக மாறிட்டு இருக்கு. எல்லா இடங்களுமே ஃபீமேல் சூப்பர் ஹீரோஸ் தான் வந்துட்டுருக்காங்க. ஏன் வராங்க எதுக்கு வராங்க சொல்லி ஃபேன்ஸ் பற்றியில் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்க தான் செய்து. நம்ம மனசில் இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இப்போதைக்கு நாம கேட்க வேண்டிய கேள்வி எல்லாத்தையுமே மார்வல் அவங்கக்கிட்ட அவங்களே கேட்டுக்கிறாங்க. ஸோ நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இவர் சொல்கிற அந்த டைலாக் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கணும். ஹல்கோட அந்த மேன் ஃபுட்டை எடுத்தாங்க ஃபஸ்ட்டு. இப்போ ஷீஹல் கையில் அந்த ஹல்க் பவரை வந்து கொடுத்துருக்காங்க என்னடா நியாயம் இதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதே கேள்வி தான் நம்மளும் பல வருஷமாக கேட்டுட்ருக்கோம். ஹல்கை கெத்தா காமிக்கிறா அதுதான் இவரும் சொல்கிறாப்புல ஹல்கை கெத்தா காமிக்கிறா போதும் அது. ஆல்சோ இந்த இடத்துல ஒரு குட்டி மீமுமே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மீம் டெக்ஷன் தேவைப்படும். மீம் டெக்ஷன் பற்றி தெரியாதவங்க எம்சி ஷர்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்சோ அந்த டிக்டாக்கர் கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஓஜி ஹல்க்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஓஜி ஹல்க்னா உண்மையான ஹல்க் இன்க்ரெடிபிள் ஹல்க். ஸோ அவரே இந்த இடத்துல சப்போர்ட் ஓஜி ஹல்க்னு சொல்லி எழுதியிருக்காரு. இந்த க்ளூஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக நம்மளுக்கு வேர்ல்டு வார் ஹல்க் கிடைக்க போதும் தான் நினைக்கிறேன். அதுவும் மார்வலே ஓப்பனாக வந்து சில இடங்களில் டீஸ் பண்ணியிருக்காங்க அந்த காரணத்தினால. ஹல்க் ஃபேன்ஸ் கொஞ்சம் காத்திருக்கல D23 வரப்போது அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது கண்டிப்பாக வரும். ஆல்சோ அபாமினேஷன் இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு அமைச்சா அந்த வக்கீல் கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா பேசுகிற மாதிரி ஒரு காமிக்கப்பட்டிருக்கும். அந்த வக்கீலோட பேர் கிடியன் வில்சன். இதே மாதிரி ஒரு பேர் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா வில்சன் தெரியலையா சாம் வில்சன். ஸோ இங்கே இருக்கிறவர் பாசிபிளி கண்டிப்பாக நம்ம சாம் வில்சனோட அண்ணனாக தான் இருக்கணும் பிரதராக இருக்கணும். ஏன்னா காமிக்லேயுமே கிடியன் வில்சன் வந்து நம்ம சாம் வில்சனோட பிரதருங்கிற மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணப்பட்டிருப்பாங்க. ஆனால் காமிக்லாம் கிடியன் வில்சனுக்கும் அபாமினேஷனுக்கும் எந்த ஒரு லிங்குமே கிடையாது. பட் இந்த இடத்துல எதுக்கு கிடியன் வில்சனை கூட்டு வந்தாங்க தான் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மேபி யாருக்கு தெரியும் சாம் வில்சன் கூட ஷீஹல்க்கு ஒரு கேமியோ கொடுக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி இந்த கிடியனோட அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு போது கரெக்டாக நம்ம ஷீஹல்க் உள்ள வராங்க. ஷீஹல் போட்டுக்கு அந்த சூட் வந்து பார்த்துருக்கா அவளுக்கு பர்ஃபெக்டாக சிங்க் ஆகிருக்கு. ஆப்வியஸ்லி போன எபிசோட்ல சொல்லியிருப்பா எனக்கு தனியாக ஷீஹல்க்குன்னே ட்ரெஸ் எடுக்கணும் போலனு.
ஸோ அதுக்கு அது மாதிரி இப்போதைக்கு புதுசாக ட்ரெஸ் தச்சிருக்காங்க போல. ஸோ ஷீஹல்க் அபாமினேஷன் வேலையில் இன்வால்வ் ஆகி இருந்தாலும் அவளுக்கு இன்னொரு வேலை கொடுக்குற மாதிரி இப்போதைக்கு திரும்ப ஹாலிவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷீஹல்கோட பழைய பார்ட்னராக இருந்த டென்னிஸோட அந்த கேஸை எடுக்க சொல்கிறாங்க. ஸோ டென்னிஸ் வந்து அஸ்கார்டில் இருக்க லைட் எல்ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் ஷிஃப்ட் பண்ணப்பட்டு ஏமாற்றப்பட்டிருக்காரு. இவன் கேஸ்லாம் என்னால் எடுக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ஷீஹல்க் சொல்ல அதை ஃபாலோ பண்ணி பின்னாடி இன்னொரு லாயருமே வராங்க, மேலரி புக். ஸோ காமிக்ல இவங்களுமே நம்ம ஷீஹல்க்கு ஒன் ஆஃப் த வில்லனாக இருந்திருக்காங்க. இந்த ஷீஹல்க்கை ஆக்சுவலாக க்ளோன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு ஷீஹல்க்கை பார்த்தீங்கன்னா உருவாக்கக்கூடிய ஒரு டீமில் இவங்களுமே ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்திருக்காங்க. அதுக்கான லீடப்பாக இது இருக்குமோ சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடோட எண்டில் ரெக்கிங் க்ரூன்னு சொல்லி பேர் நாலு பேர் இந்த ஷீஹல்கோட இந்த பிளட்டை எடுக்க தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷீஹல்க் வந்து ஒருத்தவங்களை உருவாக்குறதுக்கு பிளட்டுமே தேவைப்படும்ல. ஸோ மேலரி புக்குக்கும் அது கூட கனெக்ஷன் இருக்கிற சமயத்தில் ஒருவேளை இருக்குமோங்கிற டவுட் எனக்கு வருது. ஸோ பொறுத்து சீரியஸ் பார்த்ததாக தெரியும். அதை ஃபாலோ பண்ணி இவங்க ரெண்டு பேருமே எனக்கு வேணாம், நான் இவனை எடுத்துக்கிறேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கேன் அந்த ஒரு லாயரை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் தான் கரெக்டாக நம்ம வாங்குமே உள்ள வராரு. பேக்கில் இருக்க அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் அவர் வந்து சாங்க்டமில் தான் இருக்காரு, அது வந்து தெளிவாகவே காட்டப்பட்டிருக்கேன். ஸோ எதுக்காக அபாமினேஷனை கூட்டிட்டு போனீங்க அப்படி ஒரு கேள்வியை கேட்க, நான் சாச சுப்பிரமே நான் டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டேங்க, எனக்கு வேறு வழி தெரியல, யாராவது பெரியவங்க கூட சண்டை போட்டால் தான் என் திறமை என்னால் வந்து வளர்த்துக்க முடியும். ஸோ எனக்கு நானே ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக தான் இந்த பக்கம் நான் அபாமினேஷனை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அபாமினேஷனை தான் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான்னு நினச்சிட்டு இருந்தோம். அபாமினேஷனுக்கான அந்த ட்ரைனிங்கை தான் கொடுத்துட்ருக்கான்னு நினச்சிட்டு இருந்தோம். இல்லை, பைபுளாக அவருக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. அச்சாம்பாரா ட்விஸ்ட்டுங்கிறவன் தான் நல்லா வச்சுக்காது. என்ன பண்ணலாம்னு சொல்லி ஷீஹல் கேட்க, என்னால் எந்த ஒருத்தவங்களோட மைண்ட்லேருந்தும் அந்த மெமரிஸை அழிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்கான ரெஃபரன்ஸ் தான், அதுவும் அது பண்ண ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும், நான் வரலாம் நான் சாப்பிக்கிற போது சொல்லியிருப்பாப்பில். ஸோ இதே தான் அந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் அப்பவும் சொல்லியிருப்பாரு, நீங்கள் என்ன நினச்சி பண்ணுங்க ஆனால் என்ன போட்டு உள்ள சேர்க்காதீங்கன்னு சொல்லி அதை தான் கேமே சொல்கிறேன். ஆல்சோ இந்த இடத்துல நம்ம அபாமினேஷன் என்ன பண்ணலாம், மிரர் டைமென்ஷன் காமிச்சிடலாமல் சொல்லி கேட்டுட்டு அதை தொடர்ந்து ஷேடோ டைமென்ஷன் வேறு ஒரு இடத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ மிரர் டைமென்ஷனாக ஆஃபீஸில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஷேடோ டைமென்ஷன் இது வரைக்கும் எம்சியூக்குள்ள காட்டலை. மேபி நீங்கள் டார்க் டைமென்ஷனாக ஷேடோ டைமென்ஷனாக கன்சிடர் பண்ணலாம், பட் தோர் லவ் தண்டில் ஷேடோ ரன்மில் தான் இந்த பக்கம் நம்ம கோர் இருக்காங்கிற ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். அந்த கன்சனால் இந்த டார்க் டைமென்ஷனாக ஷேடோ ரன்மான் சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட தான் செய்து. மேபி டாக்டர் சென்ஸ் த்ரீ இல்லைனா ஃபியூச்சர் மூவிஸில் அது வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். பட் ஷேடோ டைமென்ஷனா டார்க் டைமென்ஷனா இல்லை ஷேடோ ரல்மா உங்கள் தச்சா கிழக்காம போடுங்க. அதை தடுத்து புக் ஹவுஸ் கேட அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டீடைல் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் அவர் முன்னாடி ஒரு ரெட் புல் இருக்கும். ஸோ இவர் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன ஆஃபீஸில் அது ஒரு ரெட் புல் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு ஒரு ரெட் புல் ஆர்டர் பண்ணி வேறு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல அவகிட்ட நான் இவ்வளோ ஏமாந்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லிட்டு அப்புறம் அந்த யூ ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதில் அந்த லைட் எஃப் வந்து டக்குன்னு அந்த மேகந்த ஸ்டாலின் மாதிரி மாற்ற அந்த ஒரு ப்ரூஃப்லாமே கொடுக்கப்பட்டிருக்கேன். பட் அதை ஃபாலோ பண்ணி அந்த கீழே ஒரு கியூஆர் கோட் இருக்கு, அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக சேவேஜ் ஷீஹல் கூட இஷ்யூ 2 கிடைக்கும். டெத் ரேஸ் உண்மையிலே ஒரு நல்ல காமிக் தான், டைம் தான் மறக்காமல் பச்சு பாருங்க. ஆல்சோ பக்கத்தில் அயன்மேன் 3 அந்த ஷூக்கான ரிவ்யூலாக போட்டிருக்காங்க. அதை தாண்டி மற்ற எந்த ஒரு வீடியோஸும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஷீஹல் கூட லிங்க் ஆகல. அயன்மேன் 3 வந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எபிசோட் 2 ஒரு கண்டினியூஷன். தொடர்ந்து ரெண்டு எபிசோடில் இப்போதைக்கு அயன்மேன் டீஸ் பண்ணியிருக்கேன் அந்த கணத்தினால என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அதை தொடர்ந்து தன்னை ஏமாத்தினாதான் சொன்னேன் அவளே அந்த லைட் எல்ஃபே இப்போதைக்கு ஒரு மாதிரி வந்து இந்த கேஸை நான் வாபஸ் வாங்குறேங்கிற மாதிரி பேசுவாங்க. ஸோ அந்த ஒரு மாதிரி வந்திருக்காங்களா லைட் எல்ஃப், அவங்களுடைய பேர் வந்து ரூனா. காமிக்லேயுமே ரூனாங்கிற ஒரு கேரக்டர் இருப்பாங்க, பட் அவங்க லைட் எல்ஃப்லாம் கிடையாது, ஒரு வாழ்க்கையா வந்து மென்ஷன் செய்யப்பட்டிருப்பாங்க. அவங்களை பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு இஷ்யூ ஸ்டோர்லேயுமே பற்றி நான் ரன் ஆகியிருக்கும். ஸோ அவங்களுக்கான ரெஃபரன்ஸாக கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, இது ஒரு ஃபன்னுக்காக தான் பண்ணியிருக்காங்க. பட் லைட் எல்ஃப்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம ஆஸ்கார்டில் பார்த்ததே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நியூ ஆஸ்கார்டில் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இதே மாதிரி வரப்போகிறாங்க போல. அது மட்டும் இல்லாமல் ஆப்வியஸ்லி நம்ம தோர் சொன்ன அஸ்கார்ட்ஸ் பீப்புள் அந்த டைலாகமே ரூனா வந்து சொல்கிறாங்க. ஸோ தெல்ல தெளிவாக இவங்க பார்ட் ஆஃப் அஸ்கார்டுங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியுது. அதை தொடர்ந்து நம்ம அபாமினேஷனோட அந்த பரவல் நடக்குது. பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அபாமினேஷனோட அந்த 7 சோல்மேட்ஸ் நிற்கிறாங்க. அபாமினேஷன் தான் இப்போதைக்கு வா பிரச்சனை பண்ணலாம் சொல்லக்கூடிய கேரக்டரே கிடையாது, நல்லவராக திருத்தி இருக்காரு. அப்புறம் எப்படி 7 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கே. ஸோ அபாமினேஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கூட்டு இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காங்க. அல்லது செக்யூரிட்டி கார்டு இந்த இடத்துல ஏமி சான்ஸுங்கிற ஒரு கேட்டாக வந்திருப்பாங்க. ஸோ இங்கே உண்மையாகவே ஆக்சுவலாக மார்வலுக்குள்ள ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கவங்க தான். கவர்ட்டுங்கிறவங்க ஏகப்பட்ட மார்வல் சீரீஸில் காஸ்ட்யூம் டிசைனராக இருந்திருக்காங்க. ஸோ மார்வலுக்குள்ளேயே வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இந்த பக்கம் எவிடன்ஸாக கூட்டத்து நல்லா இருந்துச்சு. ஆல்சோ ரிலீஸ் ஆகி என்ன பண்ண போகிறாரு, ஃபார்மிங் பண்ண போகிறாரான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அது நம்ம தேனஸ்கன் ஒரு டச் தான். சிந்தரில் தான் கரெக்டாக நம்ம வாங்க உள்ள போது அவர் பக்கம் எல்லாம் நியாயமே சொல்ல எல்லாம் ஓகே தான், ஆனால் பைபிள் அபாமினேஷனாக மாதிரி ஊரில் இருக்க எல்லாருமே அடிச்சு தம்சம் பண்ணால் அது யார் காரணம், எமல் பிளாஸ்க்கே நல்லவன் அபாமினேஷன் நல்லவனான்னு சொல்லி கேட்க, நீங்கள் கவலைப்படாதீங்க நான் டெமோவே காமிக்கிறேன்னு சொல்லி டக்குனு அபாமினேஷனாக மாறிடுறாரு. ஸோ அபாமினேஷன் இவர் கண்ட்ரோலில் வச்சிருக்காருங்கிறத தெளிவாகவே காமிக்கிறாங்க. ஆல்சோ இவர் அபாமினேஷனாக மாறும்போது பின்னாடி இருக்க அந்த 7 சோல்மேட்ஸ் பாருங்கள் ஷாக் ஆகுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க அபாமினேஷனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத பார்க்காம இருந்திருப்பாங்களோ. அண்ட் ரிஃப்ளெக்ஷன்லேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அபாமினேஷன் அவங்களை பார்த்து கை காமிக்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ பாசிபிளி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அபாமினேஷன் லுக்கை அந்த 7 சோல்மேட்ஸ் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை பார்த்தா மற்றவங்க எல்லாருமே ஷாக் ஆக டக்குன்னு அபாமினேஷன் ஃபார்ம்லேருந்து நம்ம எவின் பிளாஸ்க்கே நார்மலாகவே மாறிடுறாரு. அபாமினேஷனாக மாறும்போது அவருக்கு முடியல,
முகமே கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தாங்க இருக்குது, காமெடியாக தான் இருக்குது. கண்டிப்பாக விஎஃப்எஸை குறை சொல்ல முடியாது, பாவம் அவங்களும் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, இந்த இடத்துல அபாமினேஷன் கண்ட்ரோலில் இருக்காருங்கிற விஷயம் பரவலுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படியே வாங்க பார்த்து நீங்கள் வெளியில் போய் என்ன பண்ணிட்டுருங்கன்னு சொல்லி கேட்க, நான் குமைட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ குமைட் இஸ் அ பார்ட் ஆஃப் கராத்தே டெக்னிக் தான். ஸோ பாசிபிளி இவர் சோசர் சுப்ரீமா மாதிரி இருக்காரு, ஏகப்பட்ட வித்தை தெரியும்னு சொல்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக போயிருப்பார் போல. நீங்கள் சட்ட விரோதமான செயலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது வர மாப்பிள்ள டிருங்கிற போது வாங்க அதை பற்றி நாங்கள் கிளம்பி ஓட்டாரு. இல்லைன்னா இவனும் போட்டு ஜெயிலில் உட்கார வச்சு என்ன பண்ணுறது, யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போதைக்கு பிரச்சனையே இல்லாமல் எல்லாமே சால்வ் ஆகியிருக்கு. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் இவங்க கேஸில் ஜெயிச்சிட்டாங்க அர்த்தம். ஸோ வெளில வந்துட்டுருக்க அந்த சமயத்தில் திரும்பவும் அந்த ரிப்போர்ட்டை சும்மா இல்லாமல் உங்களுக்கு இந்த பவர்ஸ் மாஃபியா ஹிட் மூலயமா தான் கிடைச்சிச்சாங்கிற மாதிரியும் கேட்டிருப்பாங்க. காமிக்கில் எப்படி தான் அந்த மாஃபியா ஹிட் நடந்துட்டு அப்புறம் ப்ரூஸ் பேனர் அவருக்கு ஹெவி பிளட் லாஸ் ஆகுதுன்னு சொல்லி தன்னுடைய பிளட்டை கொடுத்து ஷீஹல்க் பவர் வரதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல தெளிவாகவே ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரிஜினல் காமிக் ஆரிஜினுமே லைட் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்க இந்த சமயத்தில் வெளியில் இருக்க இந்த சோஷியல் மீடியா மெம்பர்ஸ் எல்லாருமே நம்ம ஷீஹல்க்கையும் அபாமினேஷனையும் ஒன்றா சேர்த்து வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபோட்டோவில் வந்து பாருங்க, அபாபி பேபி யாரா நீங்கள், எப்படி அதெல்லாம் யோசிக்கிறீங்க? ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சால் எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ஆப்வியஸ்லி நம்ம ஷீஹல் யோசிக்க அந்த இடத்துல தான் டென்னிஸை ரெஃபர் பண்ணக்கூடிய அந்த லாயர் உள்ள வந்து உட்காராரு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஷீஹல் கரெக்டாக ஆடியன்ஸை பார்த்து ஏ ஸ்டோரியும் பி ஸ்டோரியும் இந்த இடத்துல தான் ஒன்றும் ஜாயின் ஆக போதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அபாமினேஷன் கேஸ் ஒரு பக்கம் நடக்கும்போது இந்த பக்கம் அந்த டென்னிஸோட கேஸுமே நடந்துட்டு இருக்கல, அது ரெண்டுமே ஒன்றா மீட் ஆகிற இடம் இது தாங்கிறத ஆக்சுவலாக ஆடியன்ஸ்க்கு உணர்த்துறாங்களாம். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி டென்னிஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம ஜெனிஃபரையே உள்ளே கூட்டிட்டு ஒரு விட்னஸாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த கேஸில் ஜெயிச்சலாம்னு சொல்ல, ஜெனிஃபருமே ஆல்ரெடி ஒரு லாயர், லாயருக்கு லாயர் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி உள்ள வந்து நம்ம டென்னிஸை பற்றி கேவலமாக சொல்கிறாங்க. அடியை நான் உனக்கு சப்போர்ட்டுக்கு தான் கூப்பிட்டேன், என்னைய கழுவி ஊற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி டென்னிஸ் வந்து கலைக்க வர செஞ்சிருப்பாரு. பட் ஆப்வியஸ்லி இந்த பக்கம் சப்போர்ட் அண்ட் எவிடன்ஸ் பற்றினா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் நம்ம டென்னிஸ் ஜெயிச்சிடறாரு. ஸோ அவருக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும்னு சொல்லி அந்த கோர்ட் வந்து உத்தரவு போகிறதுமே தாண்டி நம்ம ரூனாவை ஆக்சுவலாக ஜெயிலில் தூக்கி போட்டிருப்பாங்க. ஏன்னா அவன் நம்ம ஜட்ஜ் மாதிரி இம்பர்சனேட் பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால 60 days ஜெயிலில் போட்டிருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம டென்னிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவளை ஜெயிலில் போகிறதோட நிறுத்தாமல் இவளுடைய பவசமே எடுத்து விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஷீஹல் உடனே இது நல்ல ஐடியாவே இருக்கே, இது நமக்குள்ளே மட்டும் சீக்கிரட்டாக இருக்கட்டும்ங்கிற மாதிரி நம்ம கிட்ட ஃபோர்த் வால் பிரேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன மெசேஜை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது யாருக்கு சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல, ஒன்றும் தன்னுடைய பவரே எடுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்களா, அப்படி இல்லைனா அபாமினேஷனோட பவரை கண்ட்ரோலில் வைக்கணும்னு சொல்கிறாங்களா? ஸோ அதில் என்ன அர்த்தம் நமக்கு புரியல. பட் ஆப்வியஸ்லி இந்த பக்கம் நம்ம அபாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா பரோல் கிடைச்சிது. ஸோ அடுத்த நாள் இது ஒரு பப்ளிக் சென்சேஷனல் நியூஸாகவே மாறுது. ஷீஹல்கா ஒரு மிகப்பெரிய கேஸை இப்போதைக்கு நம்ம ஜெனிஃபர் வால்டர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு நியூஸ் கம்பெனிக்கு போய் அவங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இன்டர்வியூ கொடுக்கும்போது என்னென்ன கேள்விலாம் கேட்கக்கூடாதோ அது எல்லாத்தையுமே அவங்க கேட்டுருக்காங்க. நீ என்ன சாப்பிட்ற, எப்படி தூங்குறலாம் கேட்டுட்ருக்காங்க. டேய் எவனாவது கேஸை பற்றி கேட்குறானா பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்சோ அந்த ஷீஹல்க்குங்கிற பேரை நீங்கள் எதுக்கு சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க, அதை நான் சூஸ் பண்ணலடா, எவனோ ஒருத்தன் எப்பயோ சொன்ன ஒரு விஷயத்த அப்படியே கப்புனு பூச்சி உட்கார வச்சிட்டிங்க, இதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ணலன்னா கூட அதே என் பேருங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை தான் ப்ரூஸ் பேனர்னு சொன்னார், உன்னுடைய சூப்பர் ஹீரோ பேரை நீயா வாங்குறது கிடையாது, மற்றவங்க தான் வைப்பாங்கன்னு. அது இந்த இடத்துல சூப்பராகவே சிங்க் ஆகியிருக்கு. ஷீஹல்கா இருக்கிறது நல்லதாக கேட்டதான்னு சொல்லி அவங்க யோசிக்கிட்டே வெளில வந்த சமயத்தில் 4 பேர் ஒன்றா சேர்ந்து நம்ம ஷீஹல்கா வழிமறிச்சிடுறாங்க. நாம தான் ஷீஹல்கா மாற முடியுதுன்னு சொல்லி டக்குன்னு ஒரு மாதிரி 4 பேருமே அவங்க எதிர்கொள்கிறாங்க. அந்த இடத்துல தான் ரெக்கிங் க்ரூவை ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக காமிக்கில் ரெக்கிங் க்ரூ ஒரு மைனர் வில்லன்ஸ் தான். அவங்க கிட்ட இந்த என்சான் பண்ணப்பட்ட நிறைய இந்த வெப்பன்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அஸ்கார்டில் கட்டிட வேலை செய்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் ஒருத்தரோட அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டி போட்டு கொண்டு வந்த மாதிரி தான் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க வெப்பன்ஸ்லையுமே அஸ்கார்டியன் ட்ரியூன்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த நியூ அஸ்கார்டை இந்த எம்சிக்குள்ளே நிறைய இடங்களில் ரெஃபரன்ஸ் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் ஏன் தான் தெரில. அண்ட் இவங்கள ரொம்பவே சப்ப பீஸாக காமிக்கிறதுமே தாண்டி அவங்க ஆக்சுவலாக அங்கே வந்தது நம்ம ஷீஹல் கூட அந்த பிளட்டை எடுக்கிறதுக்காக தான். எபிசோட் 1 ப்ரூஸ் பண்ண சொல்லியிருப்பாரு, நம்ம பிளட்லாம் வெளில போச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்துன்னு. ஸோ அதை தான் இந்த இடத்துல திரும்ப ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. பட் யாருக்கு உங்களுடைய பிளட் தேவைதான் நமக்கு தெரியல. பட் ஹல்கோட ஸ்கின் செம்ம டஃப்பானதில் அதை ஓட்டெல்லாம் போட முடியுது. ஸோ அங்கே தப்பிச்சு ஓடிடுறாங்க. பாஸுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் தெரியலங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பாஸ் தான் யாரும் தெரியல, அடுத்த எபிசோடில் மென்ஷன் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த கார் கண்ணாடியில் ஷீஹல் அவங்களுடைய அந்த ரெஃப்ளெக்ஷனே வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஷீஹல் எந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஆப்வியஸ்லி ஜெனிஃபர் வால்டர்ஸ்க்கு புரிஞ்சிருக்கணும். லைட்டாக இது வெனாமோட ரெஃபரன்ஸ் மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. பட் எனிவேஸ் ஷீஹல்கா இருக்கதும் நல்லா தானே இருக்குங்கிற மாதிரி கண்டிப்பாக ஜெனிஃபருக்கு தோணிருக்கும்ல. அண்ட் இதோட இந்த எபிசோடுமே பற்றி நான் முடியுது. அந்த கிரெடிட்ஸ் ஓடும்போது ஆப்வியஸ்லி இந்த இடத்துல அந்த நிக்கி வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸோட ஃபோட்டோ கொடுக்குற அந்த போஸ்ட் வந்து காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எபல் பிளான்ஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் ஏற்றிட்டு கூட்டு போகிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. பேரோல் முடிஞ்சு அவர் ரிலீஸ் வண்டியில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. ஆனால் பின்னாடி இருக்க அந்த 7 soulmates அழுதுகிட்டே போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ எமில் பிளான்ஸ்கி சிரிச்சிட்டு இருக்காரு, சோல்மேட்ஸ் அழுதுட்டு இருக்காங்க. ஒருவேளை இதெல்லாமே நம்ம எமில் பிளான்ஸ்கியோட பிளானாக இருக்குமோ, ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போது தாங்க நினைக்கிறேன். அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் ஏன்டா பார்த்தனாயிடுச்சு, காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, ஏம்ல இப்படி காமெடி பண்ணுறதுக்கு பிள்ளை கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கு அப்படி தோணுதா சொல்லி மறக்க மிக்கல காமட்டு. அஃப்கோர்ஸ் அதை லைவ் பண்ணி தேடி விடுங்க, நம்மளுக்கு ஒரு ஆசை பண்ண விடலாம். ஹேவ் ஃபன் கைஸ், வாட்டா.